பக்திக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது மகர ராசி நேயர்களுக்கான மாதாந்திர பலன், கோச்சார ரீதியான மாதாந்திர பலனை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்ததே. வருட பயிற்சியில் நாம் ஏற்கனவே இந்த காணொளியை கண்டிருப்போம். உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்றுக்கு அதிபதியும் மற்றும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குருவே வருகிறார். இந்த குருவானவர் புதனோடு சேர்ந்து இங்கே அமரவிருக்கிறார். இந்த குரு உங்களுக்கு 12-3 மற்றும் 6-9 புதன், ஆகவே மூன்று மறைவுஸ்தான கிரகத்தோடு சேர்ந்து நான்காம் வீட்டில் ராகுவோடு இணைவிருக்கிறார்கள். இது ஒரு மிக சிறந்த காலமாக உங்களுக்கு தன வரவை லாபத்தை ஏற்கனவே நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடம் அல்லாது உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாகாத வெளிநாட்டு பாஷை பேசக்கூடிய ஒருவர் மூலியமாகவும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு வியாபார முயற்சியாகவும் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அது கைகூடி வரும். உங்கள் ராசியை பொறுத்தவரையில் 8 அதிபதியாக வரக்கூடிய அட்டமாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருகிறார். அவர் அட்டமாதிபதியாக இருந்து பூர்வ புண்ணியத்திற்கு வருவதனால் உங்களுடைய குல தெய்வம் ஏதேனும் ஒரு ஐயனார், வீரனார், முனீஸ்வரன் இது போன்ற குல தெய்வங்கள் வழிபடுபவர்களாக நீங்கள் இருந்தீர்களானால் இது ஒரு மிக மிக சிறந்த காலமாக குலதெய்வ வழிபாட்டிற்கு அமைப்புக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் 8 அதிபதியாகி 5 இடத்தில் வருவதனால் உங்களுக்கு வெளிநாட்டின் மூலியமாக வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி மற்றும் வெளிநாட்டின் மூலியமாக பணம் மூலியமாக வரக்கூடிய ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள், கவர்மெண்ட் வாய்ப்புகள், வெளிநாட்டு கவர்மெண்ட் வாய்ப்புகள், அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களின் மூலியமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், குறிப்பிட்டு சொல்லக்கூட வேண்டும் ஆனால் யூகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 அதிபதியாக வருபவர் 6 வீட்டில் ஒரு மறைவு ஸ்தானத்தில் செல்கிறார். அவர் பூர்வ புண்ணியம் மற்றும் தொழிலுக்கும் அதிபதியாகி சுக்கிரனாகி அங்கு வருவதனால் மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மகாலட்சுமி கோயில் எங்கு இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் சென்று பரிகாரத்தை செய்து வரலாம். பரிகாரமாக நீங்கள் வெள்ளியில் மகாலட்சுமிக்கு ஏதேனும் ஒரு அங்கங்கள், அதாவது கண்மலர்கள் அல்லது பாதரக்ஷகம் என்று சொல்லக்கூடிய அந்த கால்களுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த ஒரு இயந்திரம் போன்ற ஏதேனும் ஒன்றை வெள்ளியில் செய்து நீங்கள் தானமாக அன்று மகாலட்சுமிக்கு அளித்து வரலாம். இது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனுக்கு அவர் மிகவும் வந்து ஒரு நட்பு கிரகமாகவே சுக்கிரன் அமைவதனால் அவர் 6 வீட்டில் செல்வதனால் உங்களுக்கு ஏதேனும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் வருமா என்றால் நிச்சயமாக கிடையாது. குலதெய்வ வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறந்ததை தரும். 4 வீட்டில் இந்த புதன், குரு மற்றும் ராகு கூட்டாக ஒரு சேர்க்கையில் அமைவதனால் 4 இடம் என்று கூறக்கூடிய வாகனம் மற்றும் உயர்கல்வி மற்றும் மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் போன்றவற்றை அடைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இறை வழிபாடு.